கவியரசர் கண்ணதாசன் இலக்கியப் பேரவையின் மாதாந்திர கூட்டம். நெல்லை கேடிசி நகரில் கவியரசு கண்ணதாசன் இலக்கியப் பேரவையின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பேரவைத் தலைவர் முருகன் தலைமை வகித்தார். செயலாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். சுப்பிரமணியன், ஆவுடையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் பிரபா இறைவாழ்த்து பாடினார். நவபாரதம் இல்லம் சுந்தர மகாலிங்கம் கவியரசன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேராசிரியர் வளனரசு தொடக்க உரையாற்றினார். தமிழ் ஆசிரியர் ராம வெங்கடாச்சலம் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார். இக்கூட்டத்தில் தமிழ் முழக்க பேரவை நல்லாசிரியர் செல்லப்பா, முத்துக்குமாரசாமி, பாப்பையா, புஷ்பம், இந்து கல்லூரி தமிழ்துறை பொன் நலகன், தமிழ்துறை தலைவர் செல்லப்பா உள்பட பலர் கலந்து கொண்டனர். பேரவை ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி நன்றி உரையாற்றினார். தித்திக்கும் முத்தமிழே கவிதை சீதனம் தரும் எங்கள் உயிரே, தித்திக்கும் முத்தமிழே கவிதை சீதனம் தரும் எங்கள் உயிரே, பூம்புனல் காவிரி தாய்மடி வளர்ந்திட்ட பொதிகை தந்த செல்வமே, தித்திக்கும் முத்தமிழே. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன், துணை வேண்டும் தாயே நின் திருவடிகள் வாழ்க. கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்று தமிழே, கவிமழையில் ஆடி வரும் கன்னியிளமையிலே, மதியறியா சிறுமகனும் சொல்லாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. நடமாடும் பரிதிமார் கலைஞரும் கண்முன்னே காட்சி தரும் மறைமலை அடிகளுமாக நம் முன்னே வீற்றிருக்கின்ற தமிழ் மாமணி வளனையா உள்ளிட்ட தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே வணங்கி மகிழ்கின்றேன். கம்பனவன் மீது கொண்ட காதல் பற்றால் கண்ணதாசன் ஆனவனே, பாட்டு என்னும் தேன்மலையில் பாமரனையும் நனைத்தவனே. ஒரு கவிஞன் பாமர மனிதனின் மனதை ஆழ்கிறான் என்கின்ற மகத்தான உண்மைக்கு கண்ணதாசனின் மேதா விலாசமே சான்று. பள்ளி பயின்று பட்டம் பெறாதவன் எவனோ அவன் பாமரன்.